எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிலாஸ் மீடியா. இந்த வீடியோவில் இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாப்கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கேரமல் பாப்கார்ன் எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாப்கார்ன் செய்யறதுக்கு அடிக்கணமா உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டான மூடியும் தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். இப்போ பாத்திரம் சூடானதும் இதுல கொஞ்சமா பட்டர் சேர்க்கிறேன். பட்டருக்கு பதிலாக ஆயிலும் சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பை வந்து நம்ம எப்பவுமே சிம்ல வச்சுக்கணும். அதிகமா வச்சோம் அப்படின்னா பட்டர் வந்து கருகிடும். பட்டர் உருக ஆரம்பிச்சதுமே அது கூட எடுத்து வச்சிருக்க ஒரு கப் சோளத்தையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கரெக்டாக பொருந்தக்கூடிய ஒரு மூடியும் போட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாப்கார்ன் எல்லாமே பொரிய ஆரம்பிச்சிடும். நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்கும் நமக்கு. சவுண்டு எல்லாமே குறைஞ்ச அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சவுண்ட் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடியை நம்ம திறந்து பார்ப்போம். கரெக்டான பதத்தில் பாப்கார்ன் கிடைச்சிடுச்சு. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது நார்மலான பாப்கார்ன். தான் அடுத்ததான் நம்ம கேரமல் பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன், 1.5 கப் போல். ஒரு கப் கரெக்டாக இருக்கும். ஒரு கப் சோளத்துக்கு ஒரு கப் கரெக்டாக இருக்கும். அந்த சுகர் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பு சிம்லேயே வச்சுருக்கணும் நம்ம. அப்போ அந்த சைடில் எல்லாமே ஹனி கலருக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்பூன் வச்சுட்டு அதை லைட்டாக கிண்டி விட்டுறலாம். இப்போ சுகர் எல்லாமே மெல்ட் ஆன அப்புறமா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் கொஞ்சமாக க்ரீமி டேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறேன். கண்டென்ஸ்ட் மில்க்கை இல்லை அப்படின்னா நம்ம சேர்க்க அவசியம் இல்லை. உப்பு சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாப்கார்னையும் இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் மெல்ட் ஆக ஆரம்பித்ததுலேருந்து நம்ம எல்லா ப்ராசஸையும் 1 by 1 உடனே செஞ்சிடணும். அந்த சுகர் மெல்ட் ஆக ஆரம்பித்தப்பறம் நம்ம அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். பாப்கார்ன் சேர்த்து நல்லா கேரமல் கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வைக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அடுத்தது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே விட்டோம்னாக்கா ஃபுல்லாக செட் ஆகிடும், எல்லாம் ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம கொலபலன்னு உதிரி உதிரியாக கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், டைமும் அதிகம் எடுக்காது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.